காது முறுக்கா? வணக்கம் மக்களே, நான் உங்கள் மனவேன் அவர்ஸ். இன்னைக்கு வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, மணப்பாடு ஸ்பெஷல், அதாவது உலக லெவல்ல ஸ்பெஷலாக நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. காது முறுக்கு இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இது வந்து மணப்பாட்டில் தான் அதிகமாக கிடைக்கும். நான் வெளியே போயிருந்தேன், திடீர்னு வீட்டுக்கு வரும்போது நம்ம மாமா பசங்க பார்த்தா எல்லாருமே முறுக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க, காது முறுக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டுக்கு கண்டிப்பாக மணப்பாட்டில் உள்ள எல்லா வீடுகளிலுமே இந்த காது முறுக்கு இருக்கும். அதே மாதிரி சீடேன்னு சொல்லுவோம், அதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன். எல்லாமே நம்ம மணவையாளமஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தொடர்ந்து இப்படி அதிகமான வீடியோக்கள், உங்களுக்கு பிடிச்ச வீடியோக்கள் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வரும். மறக்காமல் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க, அதுக்காக தேங்க்யூ ஸோ மச் மக்களே. வாங்க இப்போ அதை எப்படி பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். பார்த்தாலே தெரியும், பாருங்க காது வடிவுல இருக்கும். நம்ம காது எப்படி இருக்குமோ அதே வடிவுல இந்த முறுக்கு இருக்கும். அதனால தான் இந்த முறுக்குக்கு பேர் காது முறுக்கு. இது வந்து மணப்பாட்டுக்கு வந்தாலே இங்கே உள்ள ஆளுக்கு, வெளியே இருந்து வரவங்க எல்லாருக்குமே இந்த முறுக்கை கண்டிப்பாக ஸ்வீட்டாக கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜனவரிக்கு எங்கள் வீட்டுகளுக்கு, அதாவது வெளியூர்களில் இருந்து சொந்தக்காரங்க எல்லோரும் வரும்போது இதை தான் கொடுப்போம். இதை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். மக்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் சமைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா இருக்கு வீடியோக்காக அப்படி சொல்லுவாங்க, நம்ம அப்படி இல்லை. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லாவே சமைச்சிட்டோம், ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கு. இது வந்து இடியப்ப மாவுல டால்டா நெய் சீனி எல்லாமே போட்டு பண்ணுறாங்க. அது என்னென்ன தேவைங்கிறது நான் அடுத்த வீடியோவில், முட்டை கண்டிப்பாக இதுக்கு மெயின், அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். முறுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது, மணப்பாடு வந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மக்களே இந்த முறுக்கு செஞ்சது பார்த்தீங்கன்னா இந்த பசங்க தான், இதுதான் நம்ம மாமா பிள்ளைங்க. இவங்களை சில வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க. இதுதான் இவங்க செஞ்ச முறுக்கு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எல்லாரும் சாப்பிட. மக்களே நானே ஒரு கிட்டத்தட்ட காக்கில முறுக்கு தின்றுப்பான், அந்த புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக புத்தாண்டுக்கு நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக முறுக்கு சாப்பிட்ட தாரோம். வெட்கலாம் படாதீங்க, நல்லா இருக்க முறுக்கு எப்படி இருக்கு? சின்ன பசங்கள்லே பழகி பழகி அப்படியே வரிசையாக வந்துட்டாங்க அந்த அளவுக்கு. அதே மாதிரி சீடேன்னு ஒன்று இருக்கும், அதுவுமே கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். மக்களை மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் மக்களே.